தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய ஆலய தரிசனம் அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதமான திருக்கோயில், தவளகிரி மலைக்குன்று, பெரிய கொடிவேரி சாலை, சத்தியமங்கலம் வட்டம், ஈரோடு மாவட்டம். அருள்மிகு பாலதண்டாயுதமான திருக்கோயில் ஆலயம் இயற்கை வளங்கள் சூழ்ந்த 270 படிகள் மட்டுமே உள்ள இந்த சிறு மலைக்குன்றின் உச்சியில் பழனியைப் போலவே மேற்கு முகமாக அமர்ந்திருக்கின்றார் எமை ஆளும் ஆண்டவன் எம்பெருமான் முருகன். தனி சன்னதியில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை தவக்கோலமாக காட்சியளிக்கின்றார்கள். திருமண வரம் வேண்டி நிற்கும் கன்னிப்பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த இரு தேவியருக்கும் பாவாடை தாவணி அணிவித்து உளமார வழிபட விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது நம்பிக்கை. இந்த தலத்தின் ஒரு சில சிற்பக்கலை இந்த பதிவின் வழியாக பார்ப்போம். வடக்கிலிருந்து தெற்காக பாயும் சண்முக நதி போலவே இங்கே பவானி நதியும் பாய்வது சிறப்பு. ஒரு வரலாற்று நிகழ்வின்படி துர்வாச முனிவர் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வர பெருமானை தரிசனம் செய்தபின் கர்நாடக மாநிலத்தின் சிருங்கேரிக்கு செல்லும் வழியில் இங்கு ஓடும் பவானி ஆற்றின் வெள்ளத்தில் சிக்கி கரை தெரியாமல் தவித்தபோது எங்கிருந்தோ பறந்து வந்த மயில் ஒன்று இங்கே குன்று ஒன்று இருப்பதை முனிவருக்கு உணர்த்திட முருகப்பெருமானே தனக்கு வழிகாட்டியதாக எண்ணி ஆற்றில் நீந்தி கரை சேர்ந்து மயில் அமர்ந்த இந்த குன்றின் கந்தனுக்கு சிலைவடித்து வழிவிட்டுச் சென்றதாக தல வரலாறு கூறுகின்றது. இந்த ஆலயத்திற்கு செல்ல, அதாவது வாகனங்கள் செல்ல மலைப்பாதையும் இருக்கின்றது. இந்த ஆலயத்தை உள்ளூர் மக்கள் முருகன் கோயில் என்பதை விட மலைக்கோயில் என்றே அதிகம் அழைக்கின்றனர். தைப்பூசம், பங்குனி, உத்திரம், சஷ்டி என முருகப்பெருமானுக்குரிய அத்தனை முக்கியமான விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் கிழமைகளில் நல் வாழ்க்கை துணை அமைய, நலமாக குழந்தை பேர் கிடைக்க, செய்யும் தொழிலில் ஏற்றம் பெற சிறப்பு வழிபாடு நடக்கின்றது. வெள்ளிக்கிழமை நாட்களில் விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் நலமாக இருக்கவும், குடும்பத்தில் நலமும் வளமும் சிறக்கவும் விசேஷ வழிபாடுகள் நடக்கின்றன. சித்திரை, வைகாசி, ஆணி ஆகிய மூன்று மாதங்களின் முதல் மூன்று நாட்களின் மாலை வேளையில் முருகனின் ஒளிக்கதிர்கள், அதாவது சூரியனின் ஒளிக்கதிர்கள் நம்முடைய வேளனின் திருமுகத்தில் விழுகின்றன. 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த அழகுமுகு முருகாலயத்தின் தல சிறப்பு அற்புதமான ஒரு சிறப்பு. வாய்ப்பிருக்கிற அன்பர்கள் சத்தியமங்கலம் வரும்போது கண்டிப்பாக இந்த ஆலயத்தை தரிசனம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.